வணக்கம். என்னோட பேர் இந்திரா. மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம். கடந்த 2022 நடந்த ஜெயிலர் எக்ஸாம்ஸில் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். மாநில அளவில் 2வது இடம் பிடிச்சிருக்கேன். அப்பா பேர் ஜெயராமன், அம்மா பேர் மல்லிகா, எனக்கு 2 சகோதரர் இருக்காங்க. இப்போ நான் என்னோடய காலேஜஸ் 2014 முடித்தேன். 16 அப்போது சென்னையில் வந்தேன். சென்னையில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் குரூப் 1, குரூப் 2 அண்டு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்ரேஷன் இருந்துச்சு. குரூப் 1 எக்ஸாம்ஸ் 2019 நான் கிளியர் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. 2022 குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் போனப்போ இந்த ஜெயிலர் எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஜெயிலர் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சது. அதை வச்சு ஜெயிலர் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். 2022 நோட்டிஃபிகேஷன், ஜெயிலர் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஜெயிலர் நோட்டிஃபிகேஷனில் ப்ரிலிம்ஸ் 2022 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். 2023 இன்டர்வியூ வந்துச்சு. இன்டர்வியூவில் வந்து சுரேஷ் அகாடமியை நான் அணுகினேன். சுரேஷ் அகாடமியை அணுகினப்போ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக மாக் இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. மாக் இன்டர்வியூவில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மூலயமா இப்போ 2023 வந்து ஜெயிலர் எக்ஸாம்ஸில் மாநில அளவில் 2 இடம் பிடிச்சிருக்கேன். என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படின்னா, மார்னிங் அண்டு நைட்டு தான் மோஸ்ட்லி ப்ரிப்ரேஷன் இருக்கும். மார்னிங் ஸ்டடீஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, மைண்டில் வந்து ரொம்ப படிக்கிறதுக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெயிலர் எக்ஸாம்ஸ் சிலபஸ் எப்படி இருக்கும்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரி அண்டு மேக்ஸ் அதிகமாக இருக்கும். அண்டு ஆஃப்டர்நூன் போர்ஷன் வந்து தமிழ் அதிகமாக இருந்துச்சு. அதனால் குரூப் 2 குரூப் 1 எந்த ப்ரிப்ரேஷன் இருந்தப்போ எனக்கு இந்த ஜிஎஸ்லாம் வந்து எனக்கு ஜெயிலர் எக்ஸாம்ஸ் ப்ரிப்ரேஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்டர்வியூ வந்து நம்ம அகாடமி ரீச் பண்ணனால எனக்கு அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஜெயிலர் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஜெயிலர் எக்ஸாம்ஸ் வெற்றி பெற்றதற்கு உதவி புரிந்த நம்ம சுரேஷ் அகாடமி சார் திரு சுரேஷ் அவர்களுக்கும், திரு கனிமுருகன் சார் அவர்களுக்கும், பாலகுரு சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.